அபயம் குருவே சரணம் குருவே அபயம் குருவே த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதா. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராய தீமகே தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோதையாது. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசிய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் ஞானபூமி வலைத்தொலைக்காட்சி அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். கடந்த 10 நாட்களாக நாம் ஆரம்பிக்கும் போது 108 திவ்ய தேசங்களை பற்றி பேச வேண்டும் என்று ஆரம்பித்தாலும் கூட நம்முடைய பாரதத்தினுடைய தொன்மையான விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு அடியார்களை பற்றி பேசிவிட்டு பின்னர் திவ்ய தேசங்களுக்குள் நுழையலாம் என்று அவதாரிகை என்று சொல்லக்கூடிய முன்னுரையாகவே சென்று கொண்டிருக்கிறது இந்த கடந்த 10 நாட்களாக. இன்றைக்கு 11வது நாள், இன்றைக்கும் ஒரு முன்னுரை தான். ஏற்கனவே புராணங்களை பற்றி பார்த்தோம். நம்முடைய விஷயங்களை எல்லாம் பார்த்தால் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுசு பத்தாது. காரணம், அவ்வளவு கொட்டி கிடக்கிறது பொக்கிஷமாக நிறைய நூல்கள், படிப்பதற்குத்தான் ஆள்கள் இல்லை. இதையெல்லாம் நாம் ஒருமுறை படிக்கவே முடியாவிட்டாலும் கூட அது பேர்களையாவது தெரிந்து கொள்ளலாம் என்கிற ஆசையிலே தான் நம்முடைய வலைத்தொலைக்காட்சி அன்பர்களுக்காக அறியர்களுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். 18 புராணங்களை சேவித்தோம், 18 புராணங்களுடைய பெயர்களை பார்த்தோம். சுருக்கமாக அந்த பெயர்களையும் அதோடு தொடர்பான சில விஷயங்களையுமே பேசி வந்தேன். இன்றைக்கு 18 உபபுராணங்களை சொல்லுகிறேன். ஒரு ஒரு புராணத்தை ஒட்டியுமே பல உபபுராணங்கள் உள்ளன. அதில் முக்கியமானவை 18 உபபுராணங்கள். ஹரிவம்சம் அதிலே முதன்மையானதாக இருக்கிறது. சூரிய புராணம், விநாயகர் புராணம், காளிகா புராணம், சனத்குமாரர் புராணம், நரசிங்கர் புராணம், தூர்வாச புராணம், வசிஷ்ட புராணம், பார்கவ புராணம், கபில புராணம், பராசர புராணம், சாம்பு புராணம், நந்தி புராணம், பிருகுதர்ம புராணம், பிராணபுராணம், பசுபதி புராணம், மாளவ புராணம், முக்தலா புராணம் என்று 18 புராண உபபுராணங்கள் விளங்குகின்றன. இது ஹரிவம்சம் மகாபாரதத்தை ஒட்டியே வரக்கூடிய தனியான ஒரு புராணம். மகாபாரதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புராணம் இது. அந்நியில் பகவத்கீதை தனியாகவே இருக்கிறது. 720 ஸ்லோகங்களாக மகாபாரதத்தில் வந்த அந்த விஷயங்கள், 720 ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதை தனியாக இருக்கிறது. அது மிக முக்கியமான நூலாக இருக்கிறது. வேதம் உபநிடதங்களுக்கு அப்புறம் பகவத்கீதை மிக முக்கியமான நூலாகும். இது தவிர 250 தல புராணங்கள் உள்ளன. சிவத்தலங்களை பற்றி 275 தல புராணங்கள் உள்ளன. ஆறுகளை பற்றி கங்கா மகாத்மியையும் காவிரி மகாத்மியையும் யமுனா மகாத்மியையும் என்று ஆறுகளுக்கான புராணங்கள் தனியாக இருக்கிறன. இதை தவிர காப்பியங்கள் இருக்கிறது. 5 காப்பியங்கள் இருக்கின்றன. தமிழே 5 காப்பியங்கள் உள்ளன. சமஸ்கிருதத்திலே 5 காப்பியங்கள் உள்ளன. காரணம், தமிழும் சமஸ்கிருதத்தையும் பிரிக்கவே முடியாது. இரண்டும் மிகவும் தொன்மையான மொழி. இதில் இது பெரியதா அது பெரியதா என்ற வாதமே தேவையில்லை. இரண்டும் பாரதத்தினுடைய 2 கண்கள். 2 மொழிகளிலும் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தால் அதை படிப்பதற்கும் கேட்பதற்கும் இன்றைக்கு ஒரு ஆயுசு யாருக்குமே பத்தாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிற விஷயங்கள் இருக்கிறது. காளிதாசர் எழுதிய ரகுவம்சம் மிக உயரிய காவியம். நாளை காவியங்களை பற்றியும், தமிழில் இருந்த காவியங்கள் சமஸ்கிருதத்தில் இருந்த காவியங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு பின்னர் இதிகாசத்திற்குள் நுழையலாம் என்று அடியேன் கருதுகிறேன். உங்களுடைய ஆசி வேண்டுகிறேன். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனவா பிரகதேசுபாவாது கரோமியத சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணா சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷம் நிறைந்ததாக உள்ளத்துடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உடைய கமலமலர் பாதங்களிலே சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா.
எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவல் வருவது கருபுரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.